விரைவு செய்திகள். மகாகவி பாரதியார் நினைவு நூற்றாண்டின் ஓராண்டு தொடர் நிகழ்ச்சிகளை சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பாரதியார் நினைவு இல்லத்தில் மாநில செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் தொடங்கி வைத்தார். இதன்படி பாரதியார் நினைவு இல்லத்தில் வாரந்தோறும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் மு பே சாமிநாதன் விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் தமிழ்மொழி காத்த தியாகிகளுக்கும் திருவுருவ சிலையும் நினைவு மண்டபமும் அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார், செய்தித்துறை செயலாளர் மகேசன் காசிராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள இலங்கை தமிழர்கள் முகாமில் வசிக்கும் 76 குடும்பங்களுக்கு தலா 650,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, இந்த முகாமில் உள்ள மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கடன் உதவியை 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை உயரதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்த மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஒக்கநாடு, கிழையூர், கருவேலிக்காடு ஊராட்சி மற்றும் புலவன்காடு ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய இடங்களில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் 3,500 மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பொதுமக்களின் கோரிக்கைகள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதியளித்தார். முல்லைப்பெரியாறு அணையில் 142 அடி தண்ணீர் தேக்கியதை வரவேற்றும், 152 அடி வரை தண்ணீரை தேக்க வலியுறுத்தியும் 152 விவசாயிகள் தேனியில் பொங்கல் வைத்து கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கடலூர் பகுதி விவசாயிகளும் ஏராளமான பெண்களும் இதில் பங்கேற்றனர். 4வது முறையாக முல்லை பெரியாறு அணை 142 அடியை எட்டியதை கொண்டாடும் வகையில் விவசாயிகள் பொங்கல் வைத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தேசிய துப்புரவு மறுவாழ்வு ஆணைய தலைவர் எம் வெங்கடேசன் தலைமையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கான மறுவாழ்வு மற்றும் நலத்திட்ட பணிகள் குறித்து அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆணைய தலைவர் வெங்கடேசன், தூய்மை பணியாளர்களுக்கான ஊதியத்தினை வழங்கிடுவதில் ஒப்பந்ததார முறையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புற்றுநோயால் பெற்றோரை இழந்து தவித்த வர்ஷா மற்றும் ஜீவானந்தம் ஆகிய இரு குழந்தைகளுக்கு பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காங்கிரீட் வீடு கட்டிக் கொடுக்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழையால் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் இவர்கள் இருவருக்கும் காங்கிரீட் வீடு கட்டித்தர ஆணை வழங்கினார். மாதந்தோறும் 2,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க உத்தரவிட்ட ஆட்சியர் இவர்கள் இருவருக்கும் வாரிசு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் மற்றும் பட்டாவையும் வழங்கினார். தூத்துக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒமைக்ரான் தனி வார்டு துவக்கப்பட்டுள்ளது. இதன்படி மொத்தம் 10 படுக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. விமான நிலையம், துறைமுகம் வழியாக வெளிநாட்டினர் தூத்துக்குடி வர வாய்ப்புள்ளதால் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் நேரு தெரிவித்துள்ளாா்.